உலகெங்கும் வீற்றிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கடகம் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கடகராசி. பொதுவாகவே இந்த கடகராசிக்கானங்க நினைத்ததை தந்திரத்தால் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சல நீசம் பெறுவதால் அவசர முடிவுகளை தவிர்த்து நன்கு சிந்தித்து செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், பொருளாதார நிலையும் உயர்ந்தாலும் அத்தியாவசிய விரயங்கள் உண்டு. பேச்சில் தேன் தடவிய வார்த்தைகளை பயன்படுத்துவதால் வீண் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு, எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தங்க நகை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு. தாய் உடல் நலனில் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் மனக்கசப்புகள் உண்டு. வீடு வாகனம் தொடர்பான செலவினங்கள் உண்டு. தியானம் மற்றும் யோகா பயிற்சி மன அமைதியை தரும். குழந்தைகள் உடல்நிலையில் கவனம் தேவை. குழந்தைகள் மற்றும் குழந்தைகளின் நட்பு வட்டத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்வது நல்லது. பூர்வீக சொத்து விஷயங்களால் பிரச்சனைகள் உருவாகும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவதால் குலதெய்வம் மற்றும் இஷ்டதெய்வ அனுகூலம் உண்டாகும். எதிரிகளால் பிரச்சனை இருந்தாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வர வாய்ப்புள்ளதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். தம்பதிகளுக்குள் வெளியாட்களின் தலையீட்டை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் கூட்டாளிகளால் பிரச்சனைகளும் இழப்புகளும் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கூட்டாளிடம் அதிக கவனம் தேவை. கூட்டாளிகளை கண்காணிப்பில் வைத்து கொள்வது நல்லது. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கணும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. தந்தைக்கு மருத்துவ செலவினங்கள் உண்டு. தந்தை உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து சரியாகும். தந்தையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. தொழில் ரீதியான வருமானம் உயரும். நண்பர்களால் உங்களுக்கு தேவையான ஆதாயங்கள் உண்டு. உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 18, 19, 20, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 22, 23 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒசூரில் இருக்கிற சந்திர சூடேஸ்வரரை திங்கட்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.